சொந்த நாட்டிலேயே சிக்கியுள்ள ராஜபக்சர்கள் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட கோட்டாபய. மீண்டும் அதிகரித்தது பானின் விலை. தற்காலிக ஜனாதிபதியாக ரணில் பதவியேற்கலாம். யாழில் விசேட எரிபொருள் விநியோகம் வெளியானது அறிவிப்பு. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி பிரதமர் யார்? பலரின் பெயர்கள் பரிந்துரை. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சே இன்று நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்த போதிலும் குடிவரவு பணியாளர்கள் அதனை தடுத்ததாக உத்தியோகபூர்வ தரப்புகளை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்தி சேவை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து கோட்டாபய ராஜபக்சவும் அவரது மனைவியும் முக்கிய சர்வதேச விமான நிலையத்திற்கு அடுத்துள்ள ராணுவ தளத்தில் இரவை கழித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் அவர் நாளை புதன்கிழமை பதவி விலகுவதாகவும் அமைதியான அதிகார மாற்றத்திற்கான வழியை தெளிவுபடுத்துவதாகவும் உறுதியளித்துள்ளார். இருப்பினும் தப்பிச் செல்லும் போது தமது சொந்த நாட்டிலேயே சிக்கியுள்ளதாகவும் அந்த செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது. 73 வயதான கோட்டாபய கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக தாம் பதவி விலகுவதற்கு முன் வெளிநாடு செல்ல விரும்பியதாக நம்பப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பானின் விலை அதிகரிக்கப்படவுள்ளது. இதன்படி 450 கிராம் நிறையுடைய பானொன்றின் விலை 20 ரூபாவால் அதிகரிக்கப்படவுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. அத்தோடு ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியைத் தொடர்ந்து மக்கள் அன்றாடம் உபயோகிக்கும் பொருட்களின் விலை அனைத்தும் அதிகரித்துள்ளமையால் மக்கள் பாரிய சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும் வரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தற்காலிக ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தனது பதவிகள் கடிதத்தில் நேற்றைய தினம் கையொப்பமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை சபாநாயகர் நாளைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபே வர்த்தன கோட்டாபய ராஜபக்சவின் ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவடையும் வரை அறிவிப்பை நாளை வெளியிடுவார். எதிர்வரும் ஜூலை மாதம் 20 தேதி நாடாளுமன்றத்தினால் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும் வரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தற்காலிக ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது. யாழ் மாவட்ட வேதுப்பக உற்பத்தியாளர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள விசேட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ்ப்பாண மாவட்ட வேதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் மற்றும் பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட செயலகத்திடம் முன்வைத்த கோரிக்கைக்கு தீர்வாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள விசேட ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெதுப்பாக உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதில் எரிபொருளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக இடர்பாடுகள் இருந்து வருவதனால் பல வெதுப்பகங்கள் முற்றிலுமாக இயங்காத நிலைக்கு தட்டப்பட்டுள்ளன. இவற்றை சரி செய்யும் முகமாகவே குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள மக்கள் எழுச்சியை தொடர்ந்து ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமைய புதிய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நியமிக்கப்பட உள்ளனர். இந்த நிலையில் இடைக்கால அரசாங்கத்தின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளுக்கு பலரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. முன்மொழியப்பட்டுள்ள பெயர்களில் முதலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுராகுமார திசாநாயக்கவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவின் பெயரும் தற்பொழுது பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெரும்பான்மையானவர்கள் பொன்சேகாவிற்கு தலைமைத்துவத்தை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கோட்டாபய பதவி விலகல் கடிதத்திலும் கையெழுத்திட்டார். அதிகாலை அலரி மாளிகையில் ஏற்பட்ட மோதல், பெண்ணின் கழுத்தை வெட்டிய நபர்கள், 10 பேர் காயம். வெளிநாடு செல்ல முயற்சித்த பஸில் திருப்பி அனுப்பிய விமான நிலைய அதிகாரிகள். யாழில் விசேட எரிபொருள் விநியோகம் வெளியானது அறிவிப்பு. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி பிரதமர் யார்? பலரின் பெயர்கள் பரிந்துரை.